வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 1 நால் வகை சொற்கள். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு: ஈ, பூ, வை, மை, கல், கடல், தங்கம். இப்படி இந்த சொற்கள் எடுத்துக்காட்டு மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இலக்கண அடிப்படையில சொற்கள் நான்கு வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என நான்கு வகைப்படும். பெயர்ச்சொல் என ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு: பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல், ஆடுதல், பாடுதல். இதெல்லாமே வினைச்சொல். அடுத்தது வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். வா, போ, எழுது, படி, விளையாடு, தூங்கு. இதெல்லாமே வினைச்சொல் தான். அடுத்தது இடைச்சொல். பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காது, எப்பயுமே தனியாக வரவே வராது. எடுத்துக்காட்டுக்கு: தந்தையும் தாயும். வருது இல்லையா? மற்றொருவர், திருக்குறளை, அந்த மாதிரி மற்று ஐ, இந்த மாதிரி தான். இந்த இடைச்சொல் தனித்து வராது. யார் கூட வரும்? ஒரு பெயர்ச்சொல் கூடயும் வினைச்சொல் கூடயும் சேர்ந்து தான் வரும். சரிங்களா? ஒரு வினை அப்படின்னாலே ஒரு செயல் தான். ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல்லுக்கு வினைச்சொல் அப்படின்னு பேர். அடுத்தது உரிச்சொல். உரிச்சொல்னா என்ன? பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். ஒரு பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் அதோட தன்மையை மிகைப்படுத்துறதுக்காக வர்றது தான் உரிச்சொல். எடுத்துக்காட்டு: மா அப்படின்னா மா நகரம். அப்போ அந்த மா நகரம்ன்றதை மிகைப்படுத்துறதுக்கு மா நகரம். சாலை அப்படின்னு ஒரு உருவம். சாலை சிறந்தது. சிறந்ததுனாலே பெஸ்ட்டு இல்லைங்களா? சாலை சிறந்தது அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்றது மாதிரி பெயர்ச்சொல் வினைச்சொல்லோடைய தன்மையை மிகுதிப்படுத்துறதுக்காக வரக்கூடியது தான் உரிச்சொல்.